என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் முடிந்து மகிழ்ச்சியான படிகளில் நீ தடம்பதிக்கப் போகின்றா. எந்த சூழ்நிலையானாலும் சரி, அதை சமாளித்து அதில் இருந்து மீண்டு வெற்றியடைய வேண்டுமெனில் இவைகளை நினைவில் நிறுத்தி பின்பற்று. நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார் தெரியுமா? தங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள்தான். எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது குழந்தையே. செயலில் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகள். மாறாத உறுதியான எண்ணம்தான் எல்லா வெற்றிக்கும் ஆரம்ப விதி. எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். பாதகமான சூழ்நிலைகளிலும் உயர்வான எண்ணங்களை எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை. சாதகமான சூழ்நிலைகளில் நேர்மறையாகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயமல்ல குழந்தையே. பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவன்தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கின்றான். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவருக்கு முடியாதது எதுவும் கிடையாது. வெற்றிக்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம். நம் இயல்புக்கு பொருந்துகின்ற வழியை தேர்ந்தெடுத்து அதற்கறிய வேண்டிய அனைத்தையும் அறிந்து அந்த வழியில் விடாமுயற்சியுடன் முயன்ற வெற்றி நிச்சயம் குழந்தையே. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் குழப்பமின்றி சிந்தித்து செயல் புரிய வேண்டும். இந்த ஐந்தில் ஒன்றில் குழப்பம் இருந்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். காலம் நீட்டித்தல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த நான்கும் கெடுக்கின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் மரக்கலம். வெற்றியடைய வேண்டுபவர்கள் தோல்விக்கான வாகனத்தில் பயணம் செய்யலாமா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக, அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன். உன் மனதில் இடம் பிடித்தனா எப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரை உன்னுடன் நான் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். உனக்கான குபேர பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். கலங்காதே, அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வார்கள். நான் உனக்கு துணையிருப்பேன் தங்கமே. குழந்தையே, கவலைப்படாதே. நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். இன்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன். அழகு, மரியாதை, கௌரவம், புகழ் அனைத்தையும் மாற்றக்கூடியது பணம் மட்டுமே. பணத்தை சேமிக்க பழகு. ஆனால் தர்மம் செய்வதை மட்டும் நிறுத்திவிடாதே. எத்தனை படிகள் என்று மலைக்காதே. எல்லா படிகளும் கிடைக்கக்கூடியவையே. உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே செயலில் வெற்றியை தருகிறது. நல்லவராய் இருப்பது நல்லது தான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது தான் ஆபத்தானது. கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கென்று ஒரு காலம் வராமல் போய்விடுமா? காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் மீது நம்பிக்கை வை. அந்த திட்டத்தை சரியான நேரத்தில் நான் செயல்படுத்துவேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். மனமே, பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். என் தங்கமே, முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே போல் இருப்பதில்லை குழந்தையே. வாழ்க்கையும் அப்படித்தான். நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும். அதுவரை பொறுமையும் நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு. நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் நான் அழைத்து செல்வேன். இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுற்றது. இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆலயம் தேடி அலையாதே. உன் உடலே என் ஆலயம். உன் இதயமே எனது கருவறை. உன் சொற்களே எனக்கு மந்திரம். உன் மேல் அன்புள்ளவர்களே என் பக்தர்கள். உன் மகிழ்ச்சியே எனக்கு அபிஷேகமும்
ஆராதனையும். நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருகின்றேன். கவலை வேண்டாம் தங்கமே, நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது. நானே அங்கு உன்னை காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்துக்கொள். நான் உன் பக்கத்தில் வருவேன். நீ இப்போது தனியாக இல்லை, உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு உரிய வெற்றி பயணம். உன் தவறை உணர்ந்து உன் மனதை மாற்றி என்னை பூஜித்து வழிபடு. நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவாய். உனக்கும் எனக்கும் எந்த தூரமும் வேண்டாம். நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. அனைத்து சூழ்நிலையையும் ஒரே மாதிரியாக கருது. வருவது வரட்டும், விட்டு விடாதே. இதோ உனக்காக நானே வருகின்றேன். நான் உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகின்றேன். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன். நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன். பொறுமையுடன் இரு. உன் கண்ணீரை நான் அறிவேன் குழந்தா. நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசிர்வதிப்பேன். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்து செல்லப் போகின்றேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். அதை நீ இன்று காண்பாய். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். இதை தீர்க்கமாக அறிந்திரு. விரக்தியை தூக்கியிரு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். காலம் மாறாது என்று நினைக்காதே. காலம் மாறும். தீமை அதிக நாள் தாங்க முடியாது குழந்தையே. வாழ்வில் மகிழ்ச்சி வரும். உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது. காரணம், அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்றாய். அதை ஒழுங்குபடுத்தி உனக்கு பயணத்தை தர ஓட்டுநராக நான் இருக்கின்றேன். வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாக இருக்கும். நீ ஏறுகின்றாய். சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய். அதனால் எதற்கும் கலங்கி உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன் பிரார்த்தனை சிறப்பாக உள்ளது. பொறுமையுடன் இருக்கின்றாய். உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நன்மை உண்டாகும் குழந்தையே. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. எல்லா நிலையிலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். கவலை எதற்குனக்கு? உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றி விடுகின்றேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கின்றேன். இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருப்பதால் பயம் ஏன்? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்கு. பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள். கவலை ஏன்? எனக்காகவே கவலைப்படு. பரஸ்பர அனுராகத்திலேயே நான் இருக்கின்றேன். ஆத்மார்த்தமான அன்பு எங்குண்டோ அங்கு நான் இருக்கின்றேன். விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசி. என் வைரமே, நீ ஏன் சிறு சிறு தீர்வுகளை நோக்கியே பயணிக்கின்றா? நான் உனக்கு வகுத்த திட்டமே வேறு குழந்தையே. உனக்கான பாதையில் அதற்கான படிக்கற்களை தெளிவாக பொதிந்துள்ளேன். எனவே சிறு வாய்ப்பு கை நழுவியதற்காக கலங்காதே. உனக்கு நான் சூரியனைப் போல் பிரகாசிக்க வாய்ப்பு தரும்போது நீ ஏன் மெழுகுவர்த்தி வெளிச்சமாய் உருக நினைக்கின்றா? நம்பியிரு. உனக்காக நான் வருவேன். நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே. நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். நீ எப்படி பிறருக்கு கொடுக்கின்றாயோ அப்படித்தான் என்னிடமிருந்து கிடைக்கும். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன். நீ எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை குழந்தையே. மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது. நிம்மதி எனும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும்.
நீ உதிர்க்கும் சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக விழ வேண்டும். விஷமாக இறங்கக்கூடாது. பூவாக உதிர வேண்டும். முல்லாக கிடைக்கக்கூடாது. ஆயிரம் உதவிகள் செய்தாலும் கலங்கி நிற்கும் நேரத்தில் நீ தரும் ஆறுதலான வார்த்தை போல் ஈடு இணை ஏதும் இல்லை குழந்தையே. நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது. இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு குழந்தையே. உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது. வந்து என் முன் உட்கார். உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன். மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய்? நான் உனக்கு துணை இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்குகின்றாயா என்ன? எல்லாம் நன்மைக்கே தங்கமே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு கூடிய விடாமுயற்சி தான். நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. விதியை நினைத்து மதியை மங்க விடாதே. விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன். உளறல் இல்லாமல் உறக்கம் கொள். உன் சாயப்பா உன் அருகில் தான் இருக்கின்றேன். யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ, அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள். என் மொழியை நம்பு. நீ நன்மையடைவா. வழிபாட்டின் கூறுகள் 8 16 எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களிப்பார். நீ வேண்டினா சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட உனக்கு நான் காட்சி தருவேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் மண்டிகிடாதே. தலை நிமிர்ந்து சொல். என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு. உதாசீனத்தால் மனமுடையாதே. சிக்கல்களையெல்லாம் கடந்து விட்டார். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. உன் உள்ள தேடலை நான் அறிவேன். கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். மனம் ஒன்று என்னை மனமாற கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒரு முறை அழைத்துத்தான் பாரேன். பிறகு நடப்பதை நீயே பார்த்து வியப்பார். நீதான் வாழ்வில் வெற்றியடையப் போகின்றாய். நான் வெற்றியடைய வைப்பேன். உனக்கான ஆறுதலாய், அரவணைப்பாய், பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன். பயப்படாதே. எப்போதும் வேதனையான நாட்களை என் ஆசீர்வாதங்களாக எடுத்துக்கொள். நீ கஷ்டப்பட்டால் அழுவாய், ஆனால் அது உன்னை வலிமையாக்குகின்றது. இறுதியில் நீதான் பிரகாசிப்பாய். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றா. வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாய். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் குழந்தையே. காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை தருவேன். நான் என்று உனக்கு துணை நிற்பேன். அன்பு குழந்தையே, கோபம் வேண்டாம் குழந்தையே. அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்றாய். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். சத்சங்கம் செய். விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து. நாமஜபம் செய். இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு. எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம்
இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது. எதுவுமே கைகூடாவிட்டாலும் விதியையே உனக்காக நான் மாற்றி அமைப்பேன். நம்பியிரு, துணையாக நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.